Hi friends, assalamu alaikum. Welcome back to Saira channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேப்சிகம் செமி கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாமான வந்து 3 கேப்சிகம் எடுத்துர்க்கேன், 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கிரீன் chili, oil ஒரு 4 ஸ்பூன், மஞ்சள் உப்பு, red chili powder வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி. இப்ப நம்ம கடாயை அடுப்புல வச்சிடலாம். வச்சிட்டு கொஞ்சம் oil ஊத்தலாம். ஆயில் ஒரு 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். இப்போ வந்து ஆயில் காஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீன் chili போட்டுக்கலாம். இதிலே போட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் நல்ல காரம் வந்துடும். நானும் ஒரு 4 எடுத்திருக்கேன் கிரீன் chili. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இது வந்து ரைஸ்க்கு தொட்டுக்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோட அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு சால்னா கூட தேவையே இல்லை, அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பச்சை மிளகாய் போதும். அதை ஆனியன் போட்டுக்கலாம். அதோட இப்ப கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் இந்த மாதிரி எல்லா பொடியும் கட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ஈஸி, ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இதுக்குள்ள சின்ன தக்காளி, ஒரு தக்காளி, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் இதுலயே கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி அந்த தண்ணி போதுமானது, வேற எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. இருக்கு இப்ப நம்ம கொஞ்சம் இத தண்ணி வத்தினதுமே கொஞ்சம் சிம்ல வச்சிடலாம். சிம்ல வந்துட்டா வச்சுட்டா நல்லா சுருண்டு வந்துடும், நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கம்மியாயிரும், இவ்வளவு அளவுமே இருக்காது. சரி இப்ப அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு இதுல. இப்போ இதுலேயே இன்னும் இப்பயே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இப்போ மூடிட்டு இப்போ இதில் சிம்மில் வச்சிடலாம். இப்போ அப்புறமா மறுபடியும் நல்லா சுருண்டு வர விட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.